பிள்ளைகளுக்கு தெரியாம பிள்ளைகளை கண்காணிக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் 100%. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க ஒரு சந்தேக பார்வையோடயே நம்ம பார்ப்போம். அது இளம் பிள்ளைகளுடைய மனதில் அது ரொம்ப ஆழமா பதி. நோபலின் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தப்பான வழியில் பிள்ளைகள் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி சில பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிள்ளைகளை கண்காணிக்கிறாங்க. அது பிள்ளைகளுக்கு தெரிய வரும்போது பேரண்ட்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸே போயிடுது. ஸோ இப்படி பிள்ளைகளை அவங்களுக்கு தெரியாமல் கண்காணிக்கிறது சரியா? என்னை பொறுத்த மட்டில் 100%. இந்த ஓப்பன்னஸ் வந்து நம்ம மேலே உள்ள நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் லெவலை கூட்டும். நம்ம இப்படி ரகசியம் அந்த பிள்ளைங்களை கண்காணிக்கிறோம், அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று செய்கிறோம், அது தெரியும் போது நம்ம மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க ஒரு சந்தேக பார்வையோடையே நம்ம பார்ப்பாங்க. அது இளம் பிள்ளைகளுடைய மனதில் அது ரொம்ப ஆழமாக பதியும். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவா, எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணுவாங்க, எது பண்ணாலும் தெரியாமல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் அப்ரோச் ஆயிரும். அதனால் தெரியாமல் அவர்களை கண்காணிப்பது, சோதிப்பது, அது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும். அதனால் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்புவது, ரகசியமாக இந்த பெரிய சிஐடி மாதிரி பிள்ளைங்களை பின்னால் போய் ஃபாலோ பண்ணுறது, கவனிக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த மட்டும். அப்போ அது செய்கிற காரியங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்கள கரெக்ட் பண்ணணும்னா அவுட் சைட் த ஹவுஸ் யார் கூட பழகிறாங்க, இப்படி ஒரு இன்க்விசிட்டிவாக இருக்கும் இல்லையா பேரண்ட்ஸ்? ரொம்ப ஒரு பிள்ளைங்க நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம முதல்லருந்தே பழகி இருக்கணும். அவங்க யார்கிட்ட பழகினாலும் இன்றைக்கி பேசினா, இன்றைக்கி இந்த பையன் பேசினா, இன்றைக்கி அவங்க பேசினாங்க, இன்றைக்கி இப்படி நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, அது பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு லெவலை, நம்மகிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு லெவலை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஆரம்பத்தில் இருந்தே. அந்த ஓப்பன்னஸ், அந்த ஃப்ராங்க்னஸ் பிள்ளைகள் நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு லெவல் இருக்கும். நம்மளை விட அவங்களுக்கு வேற ஒரு பெஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. நம்மளை விட அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல ஒரு இல்லை அப்படிங்கறத சிறு வயதுல இருந்தே நம்ம அதை எப்படி பண்ணலாம்ப்பா, கொஞ்சம் அதுல ஒரு சில டிப்ஸ். அவங்களோட எப்படி பழகலாம்னா, அவங்களுக்கு பேச இடம் கொடுக்கணும். ஃபேமிலி மேட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியணும். உங்கள் இன்கம், உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட், எப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து தன் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும்னு, அதே போல் அந்த பிள்ளைகள் நம்மோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். ஒரு சின்ன சம்பவம், ஒரு ஸ்கூலில் இந்த பாய்ஸ் எல்லாம் ஸ்கவுட் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. சாரணியர் இயக்கத்திலேருந்து வெளியே ஒரு கேம்புக்கு, முகாமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல் நாள் உங்கள் பெற்றோரோடு கூட வாங்க, இந்த கேம்ப் சைட் உங்கள் பெற்றோரெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் முதல்லேருந்தே சொல்கிறான் கேம்ப் போகணுன்னு. அவங்க அப்பா சரி சரிங்கிறாரு. அன்றைக்கி மாலையில் 5 மணிக்கு பிறப்புன்னு அவர் வரலை. இவன் அந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பா வருவார் வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்பா வரலை. ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறான். கேம்ப்புக்கு எல்லோரும் போயிருக்காங்களே, நான் போக முடியலையேன்னு சொல்லி. அப்பா பிந்தி வந்தவர், ரொம்ப சாரிடா, நான் வர முடியாமல் போயிடுச்சு, தயவுசெய்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க, நாளை காலையில் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படிங்கிறார். ரொம்ப அழுறான். சரி, நீ ரெடியாக இருந்த காலையில் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படிங்கிறார். இந்த பையன் என்ன பண்ணுறான், காரில் அந்த கேஜெட்ஸ், அவங்க எல்லாம் ஸ்டவ் எல்லாம் கொட்டுற சொல்லியிருந்தாங்க போல், ஒரு சின்ன ஸ்டவ்வு, அந்த 2-3 கேம்புக்குரிய ப்ரொவிஷன், இவன் கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த காரில் பின்னாலெல்லாம் லோட் பண்ணுறான். காலையில் எழும்பார் எழும்பார்னு பார்க்குறாரு. அவர் ரொம்ப லேட்டாக எழும்புறாரு. 9 மணிக்கு போல் வந்து ரொம்ப அப்பாலஜெட்டிக்காக
சாரி ராஜா, நான் வர முடியல, நான் மன்னிச்சுட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த கேம்புக்கு கூப்பிட்டு போகிறேன், இன்னைக்கு அப்போ அவசரமாக ஒரு மீட்டிங் போகணுன்னா அந்த ரொம்ப தேம்பித்தேன், இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் அப்போ நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் போய் ஆகணும்ப்பா அப்படின்னு ஒன்று அவன் அழுதுகிட்டே காரில் வச்சு தன்னுடைய லக்வேஜஸ்லாம் அன்லோட் பண்ணுறான். பிரியமானவர்களே, ரொம்ப அழுதுட்டு அன்லோட் பண்ணுறான், எல்லாத்தையும் இறக்கி வச்ச பிறகு அப்பா அவசரமாக சொன்ன ப்ரோக்ராமுக்கு போகிறாரு. அப்பா பெறப்படும் முன்பாக அந்த கால்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அந்த கால்ஃப் ஸ்டிக் அப்படி ஒழிச்சு கொண்டு போய் அந்த டிக்கில் வைக்கிறாரு. அவன் பார்த்துட்டான், அப்பா இன்றைக்கி கால்ஃப் விளையாட போகிறாரு. என்ன கேம்ப்பு கூப்பிட்டு போக அவருக்கு இஷ்டம் இல்லை, அதோடு அவன் அந்த வீட்டை விட்டு போயிட்டான். இந்த அப்பாவோட நயம் வாழணும். என்ன அவர் கேம்புக்கு கூப்பிட்டு போக இஷ்டம் இல்லை, அவர் கால்ஃப் விளையாட போகிறாரு. அப்போ இந்த பிள்ளைகள் இந்த காரியங்களை நம்ம மூலமாக படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்க நம்மளை அப்படியே வெறுத்துருவாங்க. அதற்கு பதிலாக சிறு வயதிலே சில நல்ல பழக்கங்களை உண்டாக்குங்க. டெய்லி எங்கள் வீட்டில் இப்படிலாம் நீங்கள் யோசித்து செய்ததெல்லாம் எங்கள் வீட்டு பழக்கம், இந்திய வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் உண்டு. டெய்லி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே பேக்கை எம்டி பண்ணணும், நோட் புக் வைக்கிறதுல நோட் புக் வைக்கணும், புக்ஸ் வைக்கிறதுல புக்ஸ் வைக்கணும், பென்சில் பாக்ஸ் வைக்கிறதுல பென்சில் பாக் வைக்கணும், அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போன பேக் எம்டி ஆயிரும். அடுத்த நாள் என்னென்ன வேண்டுமோ, என்னென்ன பீரியட் இருக்கோ அந்த பீரியடுக்கு தக்க பேக்கை லோட் பண்ணணும். டெய்லி எங்கள் வீட்டில் உள்ள ரொட்டி, இன்றைய வரைக்கும் என் கூட இருக்கிற தமிழ்மார்க்கு தெரியும், இன்றைய வரைக்கும் என்னுடைய ஹேபிட் எங்கே போயிட்டு இருந்தாலும் முதல்ல பேக் எம்டி ஆக்கணும். அப்போ அந்த பிள்ளைங்க இன்னொரு பென்சில் கொண்டு வந்திருக்க, இது ஏது இந்த பென்சில், இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த பென் உனக்கு எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தா, நமக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்க என்ன வைக்கலைங்கிறது, இது சின்ன ஒரு சின்ன லெவல் தெரியும். இது வந்து ரகசியமாக அவங்க பேக்கை போய் நம்ம தேடி தோண்டி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. டெய்லி என்ன செய்கிறோம், ஏன் லேட்டாக வந்த, வீட்டில் ரிப்போர்ட் பண்ணி பழகி. எங்கள் வீட்டு வழக்கம்தான் சரி என்று சொல்லலை, ஒரு அன்றைய கணக்குக்கு எட்டணா, இன்றைக்கு ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்களேன், இல்லை 100 ரூபா வச்சுக்கோங்களேன், கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்து அந்த 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக கணக்கு கொடுத்து ஆகணும். எங்களுக்கு பாக்கெட் மணின்னு கொடுத்த பழக்கமே கிடையாது. நானும் என் பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணின்னு கொடுத்ததோ இல்லை அவங்க பாக்கெட் மணி வச்சு செலவழித்ததோ கிடையாது. எது தேவையானாலும் அதை கொடுப்போம், மீதி காசை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்கள சீக்கிரட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்காதீங்க. மூன்றே மூணு ஸ்டெப், ஒன்று ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க, என்ன நடந்தாலும் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலையை சிறு வயதுலேருந்தே வளர்த்துக்கோங்க. அவங்களோட விளையாடுங்க, அவங்களோட பேசுங்க, நீங்கள் அவங்க மேலே அக்கறையாக இருக்கீங்க, நீங்கள் அவங்கள கைட் பண்ணுவீங்க, நீங்கள் அவங்களுக்காகத்தான் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி எல்லாம் அவங்களுடைய செயல்கள் அவைகளை உணர்த்தட்டும். ரெண்டாவது, சில நான் சொன்னது போல் சில நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுங்க, ஓப்பனாக செக் பண்ணுங்க, அங்கே பேகை செக் பண்ணுங்க, டெய்லி அந்த பேகை எம்டி பண்ண சொல்லுங்க, திடீர்னு ஆரம்பிக்காதீங்க. சிறு வயதிலே அதை ஒரு பழக்கமாக்குங்க, சிறு வயதிலே அதை ஒரு பழக்கமாக்குங்க. ஒரு பென்சில் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த பென்சில் ஏதுன்னு கேளுங்க, யார் உனக்கு கொடுத்தா அந்த கிஃப்ட்டு, புதுசாக பென் வச்சிருக்கு யார் கொடுத்தா கேளுங்க. அந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்குங்க. அந்த பொண்ணு கொடுத்தா, அந்த பையன் கொடுத்தா தான் சொல்லுமா, இல்லை அதை திருப்பி கொடுத்துரு, சொல்லி கொடுங்க. அந்த ஒழுக்கம் அந்த பிள்ளைகளுக்கு மிக தேவையான ஒன்று, சிறு வயதிலே அதை பழக்குங்க.